Hi friends, this is Sari. Cinemabuz update la or latest channel update and according to the video color portum or chin obligation number put the channel subscribe another panning other kind of link and number description Sandra Murka Murka Hollywood movies review in the channel come load support pin under the category. So Rajin is a Pajanaga Sami Mutlati Mukala, Rendu Mukimana Padu Pajanaga, Rendu Mukimana number on the name is in the as Rajin is a Vartical Sirichinere, other keeper, Aras Bara the Oral Pajanaga, retreat for Rede, Rajini Vartical Sonal and Siri, Sola Talan Siri Mukaka, Yende with the man Kavali Mila, Abdinum Portagare. எந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட வன்மத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ ரஜினி சார் அரசியலுக்கு ஆரம்பிக்க போறாரு, அவர் அரசியலுக்குள்ள என்ட்ரியா கொடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுன்னு உச்சகட்ட பீதியில் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்னா நன்றி தெரிவிக்கிறது தான் ஒரு மனித இயல்பு. ஆனால் நீங்க வாழ்த்து சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லாட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ரஜினி சாருடைய அந்த சுற்றுப்பயணத்துக்கான அது இருக்கக்கூடிய அந்த வாகனம், அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாயில அதில் உள்ள வந்து அந்த இன்டீரியர்ஸ்லாம் வந்து ரஜினி சாருக்காக வந்து எல்லாமே வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதை விமர்சித்து எல்லாமே வந்து ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரங்களாம். 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாகனத்தை வந்து நீங்க வந்து மாடிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் நடத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஒரு நாள் ஷூட்டிங்க்கு 2 லட்சம் ரூபாய் ஏறத்தாழ அவங்க செலவு பண்றாங்க. ரஜினி சார் கிட்டத்தட்ட 3-4 மாசமா யூஸ் பண்ணக்கூடிய வாகனத்துக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மாடிஃபை பண்ணக்கூடாதா? இது என்ன சில்லறத்தனமா இருக்கு கேட்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா கேனத்தனமா தான் இருக்கு நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் நான் இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ ரஜினி சார் எந்த அளவுக்கு எளிமையானவர், அவர் எந்த அளவுக்கு எனக்கு ரோல் மாடல் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ பார்த்திபன் அவர்கள் ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. செமையா இருக்கு. அவர் எத்தனை பட்டப்படிப்பு முடிச்சிருக்காரு தெரியுமா? 140 பட்டப்படிப்புகள் முடிச்சிருக்காரு. இதுல 12 ரிசர்ச் டிகிரி, 10 MA, 8 ML, 9 MBA மற்றும் பல டிகிரிகள் முடிச்சிருக்காரு. மொத்தம் 140 பட்டப்படிப்புகள் முடிச்ச ஒரு பேராசிரியர் சொல்றாரு, ரஜினி சாரோட எளிமைக்கு முன்னெல்லாம் நான் ஒண்ணுமே கிடையாதுங்க, சோ அவருதான் எனக்கு ரோல் மாடல். எவ்வளவு பெரிய சிகரத்துல இருக்கிறாரு அவரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சாதாரணமா இருப்பாரு, பெருசா அழட்டிக்க மாட்டாரு. அவர் தான் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ரோல் மாடலா இருக்கிறாங்க. நாங்களாம் பெரிய உச்சத்துக்கு போனாலும் ரஜினி சாரை பார்த்தாக்கா எங்களுக்கு அந்த சாந்தம் அந்த குணம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்ற மாதிரி ஹேட்டர்ஸுக்கெல்லாம் செருப்படி பதில் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ ரஜினி சார் எந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாரு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ரஜினி சார் எந்த அளவுக்கு மக்களை கவர்ந்திருக்காரு அதுதான் அவருடைய அட்ராக்ஷன். அதாவது சிம்பிளா சொல்றாங்க ஹேட்டர்ஸுக்கெல்லாம், 3 படம், ஃபர்ஸ்ட் 3 முகம், அடுத்தது பாண்டியன், இப்ப கடைசியா தர்பார். 3 படம், 3 படத்துல அவர் போலீஸா நடிச்சார், 3 ஜெனரேஷன் கவர் பண்ணிட்டார். ஒரு ஃபேமிலியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரசிகர்லாம் மாறினது 3 படம் தான், வேலை முடிஞ்சு போச்சு, 3 டெக்கேட் வேலையே முடிஞ்சு போச்சு. ஸோ ரஜினி சார் அதுதான் அவரோட பவரே. ஸோ ஒரு தாத்தாவும் ரஜினி சார் ரசிகரா இருப்பாரு, மகனும் பாத்தீங்கன்னா ரஜினி சார் ரசிகரா இருப்பாரு, அவருடைய பிள்ளையும் பாத்தீங்கன்னா ரஜினி சார் ரசிகரா இருப்பாரு. ஸோ அதுதான் ரஜினி சாருடைய பவர். இன்னைக்கு வரைக்கும் நான் ரஜினி சார் ரசிகரா இருந்தேன், தீவிரமான ரசிகரா இருந்தேன், அவரோட நடிப்பு பிடிக்கல, அவர் செய்யறது எனக்கு பிடிக்கல, அவருடைய பொது வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விலகி போனவங்களை யாராவது உங்களால காட்ட முடியுமா? இருப்பாங்க ரஜினி சாரோட ரசிகரா இருந்துகிட்டு இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தலை தளபதியில யாராவதுங்க அவங்களையும் பிடிக்கும். ஆனால் ரஜினி சார் தான் என்னைக்குமே நம்பர் 1. அவங்களை கேட்டாக்கா எனக்கு ரஜினி சார் பிடிக்கும், இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல விஜய் பிடிக்கும், அஜித் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எனக்கு ரஜினி பிடிக்காது, நான் அவரை பிடிக்காம விலகி வந்துட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் 40 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் பேஸை கட்டி ஆண்டதுதான் சாதாரணமான விஷயம் கிடையாது. ரஜினி சார் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரல, என்ன கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெனாத்தி இருந்தாலுமே கூட திடீர்னு ஒரு நாள் வந்து செக்மேட்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு, ஆட்டம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான் க்ளோஸ். சோ இந்த ஹேட்டர்ஸோட ஆட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் அதிகபட்சம் இன்னும் ஒரு மாசத்துக்கு தான், அதுக்கு மேல அவங்க மூச்சு உரத்த கூட நேரம் இருக்காது. ரஜினி சார் இறங்கி அடிக்க போறாரு. அதுக்கு ஒரு சாம்பிளான ஒரு விஷயம், ஒரு லேட்டஸ்டான அப்டேட் நம்ம கிடைச்சிருக்கா அதை சொல்றேன். ரஜினி சார் அவர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு யாராருக்கு முக்கியமான பதவிகள்லாம் தரணும், மாநில அளவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொறுப்புகள் தரத்துக்கு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே பக்காவாக ரெடின்னு இருக்கு. ஆனால் ஹேட்டர்ஸ்லாம் என்ன, ரஜினி சார்னு கட்சி ஆரம்பிக்கல, கொள்கையை சொல்லலை, இன்னும் கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பண்ணாக்கா 6 மாசம் ஆகும், இன்னமும் கதை ஓட்டுனுக்காங்க. அவர் போஸ்டிங் போறதுலேருந்து எல்லாமே லிஸ்ட்டை கையில் ரெடியாக வச்சுருக்காரு. உள்ளே வந்தார்னு வச்சுங்களேன் என்ன நடக்குதுன்னே தெரியாது, டப்புன்னு வந்து செக்மேட்டு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு, சோழி முடிஞ்சிடவங்களுக்குலாம். ஸோ அதனால 1 மாசம் இருக்கு, என்ன வேணாலும் பேசிங்க. அவர் உள்ள இறங்கும் போது எல்லாமே காலி, அதாவது சிங்கம் உள்ள என்ட்ரி கொடுக்குற வரைக்கும் தான் நரிங்கெல்லாம் ஊழிட்டு இருக்கும். ஒன்ஸ் அது உள்ள வந்து ஒரு கர்ஜனை கொடுத்துன்னு வச்சுங்களா அந்த ஒட்டுமொத்த காடே பார்த்தீங்கன்னா அதுருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ரஜினி சார். ஸோ ஃபேன்ஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்துன்றதை கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.